ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வடிவு கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் கறி குழம்பு மாதிரி செய்கிறது. நம்ம இதுக்கு தேவையான பொருள் வந்து சுரக்காய் ஒரு அரை சுரக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், கல் நீரில் போட்டு கழுவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, அப்புறம் வெங்காயம், ஒரு பூண்டு இது தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் காஞ்சோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின உடனே நம்ம வந்து இது வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்காக நம்ம வணக்க போகிறோம். அதனால் வந்து இப்போ வந்து வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேல் நீங்கள் வந்து ஒரு பூண்டு ஒரு 3 போட்டுக்கோங்க. அப்புறம் இது வரமிளகாய் ஒரு 3 போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி விதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து கறிக்குழம்பு மாதிரியே இருக்கும். நல்லா வணக்கி அரைச்சி இந்த தேங்காயும் போட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டு தேங்காயும் போட்டு மிக்சியில் அரைச்சி இந்த சுரக்காவோட போட்டு குக்கரில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா குழக்குழ நல்லா வெந்துடும். 2 சவுண்டு விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக மிதமான இதில் வெந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு கறிக்குழம்பு மாதிரியே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிட்டு இருக்குது. அது வணங்குறதுக்குள்ளே சிம்மில் வச்சுருங்க. அடுத்தது இந்த பக்கம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இன்னும் குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நீங்கள் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக அந்த குழம்புக்கு தேவையான கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இந்த கருவேப்பில இந்த வெங்காயம் வச்சுருக்கோம் பாருங்கள், 2 கருவேப்பில வெங்காயம் போட்டுங்க. அதுக்குள்ளே இது வணங்கிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா வணங்கி இருக்கு. இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வணங்கி இருக்கும் கறி குழம்பாட்டு அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு. இப்போ நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும் பாருங்கள். நான் இப்படி ஆற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு, அதில் வந்து வெங்காயம் போட போகிறோம். சுரக்காய் நான் அரிஞ்சு கல்நீரில் கழுவி வச்சுருக்கேன். கல்நீர் தான் இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே கல்நீர்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்குவேன். அரிஞ்சிட்டு இப்போ பாருங்கள் தாளிக்கணும். கடுகு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டாச்சு. அதுலேயே நம்ம வந்து இப்போ வெங்காயம் போட்டிருக்குறோம் பாருங்கள். அதுலேயே வந்து நம்ம இப்போ சுரக்காய் வந்து நல்லா நீர் சத்தை எடுக்கும். அதனால் நீங்கள் சுரக்காய் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுரக்காய் அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க, அது சிறுநீரக பிரச்சனையெல்லாம் சரி செய்யும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா குளி கொடுங்க. நான் ஏன் குக்கரில் வைக்கிறேன்னா கடை கடை கடன் வேலையாயிரும், சீக்கிரம் எங்கே வேணாலும் நம்ம போகலாம். இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு எவ்வளோ தேவையோ நான் தான் வறுத்து வச்சுருப்பேன்னு சொன்ன பாருங்கள் போன வீடியோவில். அது மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வர இந்த அளவுக்கு உப்பு போடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் போட்டுங்க. சுரக்காய் கூட உப்பு தாங்காது. போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை நல்லா குளி கொடுங்க. சுரக்காய் கறி குழம்பு மாதிரி நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுவையாக இருக்கும் சுரக்காய் குழம்பு. பாருங்கள் இவ்வளோ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா இப்படி குளி கொடுங்க. குளி கொட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு வந்து இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மிக்சியில் போட்டு உங்களுக்கு எவ்வளவு தேங்காய் வேணுமோ அவ்வளவு தேங்காய் நீங்கள் சேர்த்திக்கலாம். இது கூட இதை அப்படியே போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு தேங்காய் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இப்போ நான் சோம்பு எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூனு கொஞ்சமாக இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து இந்த குழம்புல ஊற்ற போகிறோம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிக்கிட்டு வரேன். அங்கே சுரக்காய் வெந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த தேங்காய், வடச்சட்டியில் வரமிளகாய், 3 வெங்காயம், பூண்டு, ஒரு கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தூக்கி இதுலேயே ஊற்றிடுங்க. இதனால் கறி குழம்பாடு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை தூக்கி நல்லா கழுவி ஊற்றி மிக்சியில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கழுவி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா எப்படி இருக்குதுன்னு. நான் இதை வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மூடி போட்டு 3 சவுண்டு வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்போ பிறகு குழம்பு நல்லா கறி குழம்பாட்டம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய், வரமிளகாய், வெங்காயத்தை வணக்கி அரைச்சது தான். கொத்தமல்லி விதை போட்டுக்கோங்க.
அப்போ தான் உங்களுக்கு கறி குழம்பாட்டம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த குழம்பு நல்லாயிருக்கும், கறி குழம்பாட்டம் வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். தக்காளியே இல்லாமல் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு இந்த குழம்பு வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.